ராடான் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒரு புதிய முயற்சி. ஆர்எஸ்எஃப்ல வந்து நிறைய படம் பார்த்துருக்கேன், ஒரு 12-13 படம் பார்த்துட்டேன். அந்த ஒவ்வொரு படமும் வித்தியாசமான கதமைப்பு, வித்தியாசமான டேக்கிங்ஸும் சொல்லணும். ஏன்னா நான் பார்த்த ஒரு படம் வந்து நாகரீக விலங்குகள் ஒரு பார்த்தேன். எதுக்கு நான் இதை மட்டும் வந்து கொஞ்சம் டீப்பாக பார்த்தேன்னு சொன்னால், ஒரு பீச்சில் ஆரம்பித்து பீச்சில் வந்து காதலர்கள் வந்து உறவை வந்து காமிச்சிட்டு இருக்கும்போது ஒரு திருநங்கை அங்கே உட்கார்ந்து அதை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்க வந்து தன்னுடைய காதலை பற்றி வெளிப்படுத்துகிறார்கள். அவளுக்கு லவ் வரக்கூடாதா? காஞ்சனா படத்துக்கு பண்ணும்போது கூட நான் லாரன்ஸை கேட்டேன், என்னை வந்து ஒரு திருநங்கையாக நடிக்க சொல்கிறீங்க, என்னுடைய உடலமைப்புக்கு இந்த திருநங்கை பாத்திரம் சிறப்பாக இருக்குமான்னு கேட்டேன். இல்லைனா நீங்கள் பண்ணால் தான் நல்லாயிருக்கும், சமூகத்தில் வந்து சமுதாயத்தில் வந்து ஆண் பெண் அது திருநங்கையாக இருந்தாலும் சரி இறைவனின் படைப்புகள் தான் எல்லாருமே, மிகப்பெரிய வெற்றி படமாக இருந்துச்சு. அதனால் திருநங்கைகள் நிறையா பேர் அந்த படத்தை பார்த்துட்டு ரொம்ப பாராட்டினாங்க, அவங்களுக்கு வந்து எங்களுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடச்சிருச்சு இந்த படத்தை பார்த்துன்னு சொன்னாங்க. ஒரு பொண்ணு எப்படி பண்ணுவீங்களா சார்? இதை வந்து ரெண்டு காமிச்சிருக்காங்க, ஒன்று மதுவின் கொடுமையை அவன் சுட்டி காட்டியிருக்காங்க. ஏன்னா பூர்ண மதுவிலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கெல்லாம் இந்த இந்த மதுவினால் ஏற்படுகிற சில சோஷியல் ஈவில்ஸில் இது ஒன்று. ஹலோ, என்ன ரொம்ப ஓவரா பேசுறீங்க? தன்னை மறந்து இருக்கின்ற சூழலில் மனிதன் என்ன செய்கிறான் என்று சித்தரிப்பது மிகப்பெரிய சிறந்த ஒரு கருத்து. அதுக்கு ராசா சக்தி அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நாம் மக்கள் விரும்பியாக மனிதநேயத்துடன் வாழ வேண்டும் என்று சித்தரிக்கின்ற படம். உண்மையிலே நாகரிக விலங்குகள் விலங்குகள் மனித ரூபத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்றன என்பதை சித்தரிக்கின்ற படம். அந்த விலங்குகளை நாம் அழிப்போம் என்று நான் கேட்டுக்கிறேன்.